வணக்கம், நான் தான் உங்கள் தமிழ் கணிதன். ஸோ இதுவரை பார்த்தோம் ஆறு மாவட்டங்களில் தமிழ் கணிதனோட கருத்தரங்கம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தபடியாக திருநெல்வேலியில் கருத்தரங்கம் நடக்கிறது. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்க போகுது. ஸோ உங்க விருப்பம் தான் இந்த ஸ்கிரீனில் தெரியுது கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, சார் ஒவ்வொரு சம்க்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நீங்க நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நான் என்ன பண்ணுன்னா, ஒரு சம்க்கு அதாவது ஒரு டாபிக்கு ஃபர்ஸ்ட் சம்க்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும் அதே ஷார்ட்கட் தான் கடைசி வரைக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இல்லை, புரியுதா? ஸோ அது மட்டும் இல்ல, மேலும் ஒரு தகவல் சொல்றேன். தமிழ் கலந்து ஆன்லைன் வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பயன்பெற்றிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் கோவிட் எக்ஸாம், குரூப் ஒன் எக்ஸாம், ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சது. இது வந்து பார்த்தோம்னா செகண்ட் பேஜ், ஆன்லைன் கிளாஸ் செகண்ட் பேஜ் போட்டிருக்கோம். ஸோ விருப்பம்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுது கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ ஓகே, சம்க்கு போகலாம். ஒரு வேளையில் ஏ கமா பி கமா சி மூவர் சேர்ந்து நாலு நாட்களை முடிப்பார். அதே வேளையில் ஏ 12 நாட்களிலும் பி 18 நாட்களிலும் செய்து முடித்தார். சி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேர் சேர்ந்து எத்தனை முடிக்கிறாங்க? நாலு நாள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் தனியா செஞ்சாருன்னா 12 நாள் முடிக்கிறாரு, பி மட்டும் தனியா செஞ்சா 18 நாள் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஆப்பிள் சாப்பிட்ற வேலையை நம்ம எடுத்துக்கோம். ஏ வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 6 ஆகும் சொல்றாரு, சி வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 3 ஆகும் சொல்றாரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா
ஒரு நாளைக்கு 9 ஹவர் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 9 ஹவர் சொல்றாங்க.